நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே, அது ஏன் ஏய் நண்பனே? சின்னத்தாய், என் பேர் ஏன் சின்னத்தாய் இல்ல ஸ்ரீரங்க சின்னத்தாய். ஆமா, அதென்ன வீட்டுக்குள்ள இருக்கும் போது கண்ணுல கூலிங் கிளாஸ், காதுல வாக்கு மேன, நீ ஒரு சர்வண்ட்டுங்கிற மறந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சின்னத்தாய நீ பாத்திருந்தா இந்த கேள்வி நான் கேட்டிருப்பியா? ஆண்டவன் என்ன காப்பாத்திட்டாரு. நான் 12 வயசுலயே பப்பாளி பழம் சாப்பிட்டவளாக்கும். 12 வயசுல பப்பாளி பழம் சாப்பிட்டியா? எதுக்கு? எங்க வீட்டுல பப்பாளி மரம் நிறைய இருந்தது, நான் சாப்பிட்டேன். அதான பார்த்தேன், நீ அதுக்குத்தான் சாப்பிட்டியாக்குன்னு பதறி போயிட்டேன். நீ என்னையா பதறது? இத கேட்டு பதறி ஓடினவர் தான் என் புருஷன். 18 வருஷம் ஆச்சு, எங்க இருக்காங்களோ. அப்பா மகமாயி அங்காள பரமேஸ்வரி தஞ்சாவூர் தண்டுமாரி, ஆருடன் கேட்க வந்தவங்களுக்கு ஆறுதலா பதில் சொல்லம்மா, பதில் சொல்லு. என்னங்க ஆத்தாவை கேக்குறீங்க, நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? ஆத்தாவே ஏன் வாய் வழியாதயா பதில் சொல்லுவா? சொல்லு. வலசரவாக்கத்துல புதுசா ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன், வாசக்கால் எங்க வரும்னு தெரியல. அறிவிக்காயா? வலசரவாக்கத்துல வீட்டை கட்டிட்டு வண்டலூர்லயா வாசல் வைக்க முடியும்? ரெண்டையும் ஒரே இடத்துல ஏன் வைக்கணும்? அது இல்லங்க, மனசாஸ்திரப்படி வாசக்கால எங்க வைக்கிறது? பேசி பாக்குறேன். ஆத்தா, சரி சரி சொல்லிடு ஆத்தா. ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டா. என்னென்ன? ஒரு 50 ரூபாய்க்கு சொல்லிருக்கா. விஷயத்த சொல்லு. 11க்கும் 13க்கும் நடுவில் ஒரு நம்பரை சொல்லு. ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கு. ஆத்தா விளையாடுறா. ஆத்தா எப்படி எல்லாம் விளையாடக்கூடாது? 11க்கும் 13க்கும் நடுவில் 12. அடப்பாவி, வேற நம்பரே கிடைக்கலையா உனக்கு? ஏங்க, இந்த 11க்கும் 13க்கும் நடுவில் 12 தானங்க இருக்கு. 12 ஹால் இருக்கு, 12 இருக்கு, 12 முக்கால் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கலாமே, இல்ல தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம். 12 சொல்லிட்டே உன் ராசிக்கு ஒப்பாத நம்பர், வாசல் எங்க வச்சாலும் உள்ள பூந்து திருட உருவிட்டு போயிருவான். இப்ப என்ன பண்றது? அதா நான் தான் உன் மகன். இந்த போய் விஷயமா தான். இதுல 50 அதுல 50 தாங்குவானா? வேற வழியே இல்லையா? சரி சொல்றேன். ஒத்தச்சுழி பசுவா ஓங்கோல இருந்து ஒரு 50 பிடிச்சிட்டு வா. அலங்காநல்லூர்ல இருந்து அடிமாட்டுக்காலையா ஒரு 50 பிடி. ரெண்டையும் கலந்து பழக விடு. அதுல உள்ள கண்ணு குட்டிகளை குன்றத்தூர் கோயில் படிக்கட்டுல கூட்டமா உட்கார்ந்துருக்க பிச்சைக்காரங்க எல்லாம் ஆளுக்கு ஒன்னா குடு. நவக்கிழங்களுக்கு 4 மாசம் 3 வேளை பூஜை போடு. 10,000 ஏழைகளுக்கு நிலா வெளிச்சத்துல நெய்ச்சோறு போடு. அந்த கூட்டத்துல நான் இருந்தா கண்டுக்காத. இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறமா என்கிட்ட வா. வாசல் எங்க வைக்கிறது வாய்க்கு வந்தபடி சொல்றேன் உங்ககிட்ட. இதெல்லாம் பண்ணணும்னா இப்ப கட்டிட்டு இருக்கேன், அந்த வீட்டை வித்துதான் பண்ணணும். அதுக்கு பதிலா வாசக்கால கையிலே வச்சுக்கிறேன். போய சாப்பிடுங்க. என்ன செல்லப்பா, எனக்கு மட்டும் இவ்வளவு ஸ்வீட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சாதாரண காரியம் பண்ணிருக்கீங்க? பொண்ணு காதலிக்கிறது தெரிஞ்சு மத்தவங்க மாதிரி கத்தி கரெக்டா பண்ணாம காதலர்களை சேர்த்து வச்சிருக்கீங்களே, அதுக்குதான் அந்த ஸ்வீட்டு. கொஞ்ச நாள் பொறுங்க, ஊருக்கே கல்யாண பத்திரிக்கை கொடுத்து அசத்திடலாம். என்னது, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்கையா? பத்திரிக்கை எல்லாம் கிடையாதுங்க. தினத்தந்தி, தினமலர், தினகரன், மாலை முரசு, மாலை மலர், மக்கள் குரல், இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி, அத்தனை பத்திரிகையிலயும் முழு பக்கம் விளம்பரம் கொடுத்து அசத்திய வேணா? அது எப்படி அத்தனை நியூஸ் பேப்பர் பேரையும் கிடிக்கிட்டு சொல்றீங்க? கொஞ்ச நாள் பழைய பேர் வாங்கி யாரும் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுல கூவி கூவி பழக்கமா இருக்கீங்க. எது எது கைவசம் நிறைய தோல் வச்சுட்டு இருக்கீங்க போல இருக்கு. சீக்கிரமே பெரிய ஆள் ஆயிடுவீங்க. நம்ம எப்படிமா பெரிய ஆள முடியும்? பேங்க்ல கொள்ளையடிக்கிறவனும் பங்கு மார்க்கெட்ல மோசடி செய்யறவனும் அவன் தான் நம்ம நாட்டுல பெரிய ஆள முடியும். செல்லப்பா, இவ்வளவு இன்டெலிஜென்டா பேசுறீங்க, நீங்க அரிசியில குதிச்சிருங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அம்மா, கிணத்துல குதிச்சுள்ள குதிச்சிடுறேன், கடல்ல குதிக்க சொல்லுங்க குதிச்சிடுறேன், ஆனா அரசியல் மட்டும் குதிக்கவே கூடாது. எவன் எதுல வருவா, எப்ப பா முடியும்னு தெரியவே மாட்டேங்குது. இத நான் ஏன் சொல்றேன்னா, பல வருஷம் வெள்ளக்காரன் காப்பாத்தின காந்திய சுதந்திரம் வாங்கி 1 வருஷம் நம்மளால காப்பாத்த முடிஞ்சதா? அவரையும் சுட்டு விட்டாங்களே. செல்லப்பா, நீங்க மாத்திரம் கட்சி ஆரம்பிச்சீங்க, அடுத்த வருஷமே ஆட்சியை பிடிச்சிடலாம். ஆட்சி பிடிச்சலாம், ஆட்சி பிடிச்சலாம்னு காரைக்குடி பக்கம் போய் சொல்லிடாதீங்க, அடிச்சே கொண்டு போடுவாங்க. அம்மா, நாளை குமிர் போனோம், டிரைவர் கிட்ட சொல்லி வண்டி ஏற்பாடு பண்ணி. சரிம்மா. அருண், பிரியா, நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் குமிருக்கு வரீங்க, நாம ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணோம். சரிம்மா. ஓகே. வேற மேல பார்த்தவன் காரி தூக்கிட்டு போறேன், கணக்கு எவன் சொல்றது? ஒண்ணு ஒண்ணு. தம்பி, அருண் தம்பிங்களா? இது யார் அப்பாங்களா? உங்கள மாதிரியே இருக்காருங்க. ஐயா, என் பேரு ஸ்ரீரங்கம் சின்னத்தாயி. அந்த காலத்துல ஸ்ரீரங்கத்துல என் பேரை சொன்னாங்கன்னா மலைக்கோட்டை யாதர்மாக்க.
இவரே உன் பெருமை எழுச்சி வேண்ட சொல்லு. இப்ப பிரிய பாப்பா பாவம் கந்துருக்காங்கல்ல, போய் சொல்லுப்பா. பாவங்க அந்த புள்ள காலையில இருந்து அலங்காரம் பண்ணி பண்ணி அழுத்து போச்சு. She feel more sentimental ங்கய்யா. வெள்ளக்கார வெதம் போட்டானா இப்படி இங்கிலீஷ் பேச போற? இவர் பேரு செல்லப்பா. சிவாஜி செல்லப்பான்னு சொல்லுங்க. இந்த சின்னப்பா உடையப்பான்னு சொல்றாங்கல்ல, அந்த வயரால வந்தவன். சும்மா நாடகத்துல வெளுத்து கட்டுவனே. சமயம்லயும் வெளுத்து கட்டுவாரு. இந்த வீட்டு குக்கி இவரு. ஐயா வீட்டுக்கு முத முத வந்திருக்கீங்க. பால் பாயசம் சாப்பிடுறீங்களா? வேண்டாம். பருப்பு பாயசம், அவள் பாயசம் வேண்டாம். ஐயாவுக்கு இனிப்புனா பிடிக்காதோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க பேசுறது ரொம்ப இனிப்பா இருக்கு. ஐயோ என்ன பத்தி ரொம்ப போடுறீங்களே. நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிடுதான். உங்களுக்கு சர்க்கரை இல்லாம பாயசம் கொண்டு. ஆமா இருக்கு. உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டா? யோ நான் தான் சொன்னா உனக்கு இந்த மாசத்துல இருந்து நல்ல ஆரம்பிக்குதுன்னு சந்தோஷமாரு. ஆகா நம்ம ஜோசியம் கூட ஒர்க் அவுட் ஆயிடுது. என்ன சார், ஒரு நாய்க்கு போய் பயந்து ஓடி வரீங்களே? என்ன கூட சின்ன வயசுல ஒரு நாய் கடிச்சிருச்சு, நான் என்ன செத்தா போயிட்டேன்? ஒரு விஷயத்தை நீ சரியா புரிஞ்சுக்காமலே பேசுற. ஒரு நாய் கடிச்சு இன்னொரு நாய் செத்ததா சரித்திரமே கிடையாது. சார் உங்களுக்கு தான் வாழ்க்கைன்னு பேசாதீங்க. நான் இப்ப உங்க ஸ்டூடெண்ட் இல்ல. ஜோதிக கலாரத்ன, கந்தர்வ பூஷண, ஆருட விற்பன, ஆனந்தாண்டவபுர, விவேகானந்த ஜோசியர். என்ன ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு பட்டம் யாரு கொடுத்தது? ஆச்சரியமா இருக்குல்ல, அசிங்கமா இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க தான். உங்ககிட்ட படிச்சதுனாலதான் நான் உருப்பராமலே போயிட்டேன். கடைசியில இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். ஆத்தா ஒரு விதத்துல உன்னை பார்த்ததும் நல்லதுதான் கண்ணா. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஐயோ என் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை தேடி நான் அலையிறேன். நாயா இல்லீங்களா? உங்களை நாயா விரட்டது ஏன் சார் பொண்ணு விரட்ட மாட்டீங்க? நான் எதிர்பார்க்கிற நாலு ஐட்டங்களோட பொண்ணு அமையல. என்னது நாலு ஐட்டம்? இந்த அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பும் பாங்களே, அதுவா? நான் எதிர்பார்க்கறதே வேற. ஐட்டம் நம்பர் ஒன்னு ஆத்தா, அந்த பொண்ணு சிரிச்சதுன்னா ஜல்லிக்கல்ல கொட்டின மாதிரி ஜலகலன்னு சத்தம் வரணும். ஜல்லிக்கல்ல அப்ப சித்தாத்தான் பாக்கணும் மேல. ஐட்டம் நம்பர் ரெண்டு ஆத்தா, பரதம், குச்சிப்புடி, கதகளி, கதக், ஒடிசி, மணிப்புரி. அவளும் தெரிஞ்சுக்கணுமா? இல்ல, இதுல ஏதாவது ரெண்ட கலந்து ஆட தெரியணும். கலந்து ஆடணும். அப்ப ஜாக்கெட்டுக்குள்ள கரப்பா முச்சு விட்டாதான் முடியும் மேல. ஐட்டம் மூணு ஆத்தா, அந்த பொண்ணுக்கு பாட தெரிஞ்சிருக்கணும். கேபி சுந்தரமல் மாதிரி இல்லடா கூட பேபி ஃபேமிலி லெவலுக்கு பண்ணா ஓகே. அப்ப டெங்கிள் டெங்கிள் லிட்டில் ஸ்டார் தான் பாடும். பரவாயில்ல, ஆனா அதுவா பாடணும். ஐட்டம் நம்பர் நாலு ஆத்தா, நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு தஞ்சாவூர் வடமங்க சைஸ்ல நெஞ்சில பெருசா ஒரு மச்சம் இருக்கணும். அது ஏன் அப்படி? வைத்தீஸ்வரன் கோயில ஓலச்சுவடி பார்த்தேன், மாங்கா சைஸ்ல மச்சம் உள்ள பொண்ணை நான் கட்டிக்கிட்டாத்தான் எனக்கு ஆயுசு கெட்டி, இல்லைன்னா நான் வாழ்றதே வெட்டி அப்படின்னு வந்துச்சு. நான் சொல்ற நாலு ஐட்டம் கொண்ட பொண்ணு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு கரெக்டா பார்த்து சொல்லு. ஒரு நிமிஷம் சார். நீ செய்ய போற மகத்தான உதவிக்கு உனக்கு பின்னாடி பரீட்சையில நான் அன்றுவேருக்குள்ள வச்சு பிட்டடிக்கும் போது பிட்ட உருகிறேன் சொல்லி அன்றுவேர் நாடாவ உருவனியடா அவன் இன்னும் மறக்கல. அந்த பிட்டு என் நெஞ்சில விழுந்த வெட்டு. இப்ப நான் உனக்கு வைக்க போறேன் பாடுறா ஒரு வேட்டு. ஒண்ணு பேர் என்ன சொன்னீங்க? அதுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து சொல்லியா? இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள கிடைக்கிறதா கஷ்டம். இந்த ஃபிகருக்கு டாக்டர், இன்ஜினியர், வக்கீல் மூணு பேர் வருவாங்க. மூணு பேர் வேண்டாயா, ஒருத்தர் போதும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். என் பொண்ணு ரெண்டு வருஷம் உள்ள இருந்துச்சு. ஜெயிலியா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரில. என்னது உங்க பொண்ணுக்கு பைத்தியமா? யோ உம ஜாடா அப்படியே இருக்குதியா?
நிறைஞ்ச பைத்தியமா இருக்கிறே, இதை எவையா கட்டிக்கலாம்? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணா ஆத்தா என் கண்ண குத்திடுவா. திரும்பி பார். யாரு அங்க? இல்ல பழச, 3 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனை ஏமாத்தி ஒரு பைத்தியக்கார பொண்ணுக்கு கட்டி வச்சே முதல் இரவு என்ன ஆச்சு எனக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு பால் டம்ளரால என் பையன் புட்டு அடிச்சு பட்டுன்னு போயிட்டான், ஸ்பாட்லி அவுட். அதுக்கு பிராயச்சித்தமா இந்த பைத்தியக்கார பொண்ணுக்கு நீ ஒரு நல்ல மாப்பிளையா கட்டி வைக்கிற. அப்படி நீ கட்டி வைக்கல எந்திரிச்சிருவீங்களா? உன் தொழிலையே படுக்க வச்சிருவேன். முதலாளி, நீ ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்றது பொய், ஆத்தா கிட்ட பேசுறது பொய், அவ்வளவு ஏன்? நீயே பக்கா ஃப்ராடுன்னு ஊரெல்லாம் தம்பு கடிச்சிருவேன். அப்புறம் உன் பொழப்பு நாறி போயிடும். சார், ஏதோ விபூதி வாழப்போன என் தொழில் நடந்துகிட்டு இருக்கு, அதை தயவு செய்து கெடுத்துறாதீங்க. படிப்பு ஏறேன்னா இந்த தொழிலுக்கு வந்தேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் எப்படியாவது மாப்பிள்ள பாத்து வைக்கிறேன். டாடி டாடி, நீ அம்மையை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் இங்கேயே இருக்கேன். இந்த பீப்பா ஊருட்டி எடுத்துக்கிட்டு போங்க, இந்த பாப்பா வேணா இருந்து பேசட்டும். அதுவும் சரிதான். நீ போடி பைத்தியக்கார பொண்ணு குமுதினி தானே, நெஞ்சு இருக்குது ஆனா மச்சம் இல்லையே. இந்த பொண்ணை மட்டும் அவனுக்கு கட்டி வச்சிட்டா ப்ரொஃபசர் காலி. மச்சத்தை வைக்கணுமே, ஐடியா வச்சிடுறேன். அடி குமுது, எழுந்தடி, வெளியில பனி கொட்டுது, இடம் உடம்பு உங்களுக்கு தாங்குமா? உள்ள போய் படு. ஓடினா நோட, என் உடம்பு எல்லாத்துக்கும் தாங்கும். என்னங்க இது? வயசு வந்த பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு இது என்ன செலுமிஷா? பசாம படுத்து தூங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையே, என்ன இப்படி சொல்ற? பொண்ணுக்கு தான் பைத்தியம்னா பொண்டாட்டிக்குமா? எல்லாம் என் தலை எழுத்து. தம்பிக்கு எந்த ஊரு? நல்ல படம், சூப்பர் ஸ்டார் நடிச்சது. நான் 3 தடவை பாத்திருக்கேன். நான் கேட்டது உங்க ஊரு அரக்காம்பட்டி. அங்க எங்களுக்கு 5.5 ஏக்கர் நல்லா இருக்கு. தம்பி, அரக்காம்பட்டி மொத்தமே 3.5 ஏக்கர் தானே? நீங்க சொல்றது 5.5, அது அந்த பக்கம். நான் சொல்றது அரக்காம்பட்டி, அது இந்த பக்கம். ஆமா, உங்களுக்கு எந்த ஊரு? பறக்காவட்டி. பறக்காவட்டி சொல்ல வேண்டாம், பார்த்தாலே தெரியுது. தம்பிக்கு என்ன வேலை? போக்கடை இல்லாததுனால ஒரு காலேஜ்ல வாத்தியா இருக்கேன். நாலு பக்கமும் நல்லா இருக்கு சார். அவ என்ன திருமண நாயக்கர் மகாலா? புது பரதநாட்டியத்தையும் குச்சிப்புடியையும் கலந்தாங்களே. அப்ப பாயிண்ட் நம்பர் 2. ஓகே. ஆமா, உனக்கு பாட்டு ஏதாவது பாட தெரியுமா? அடி போடி பைத்தியக்காரி,
கொஞ்சம் சிறுசா பெருசில்லமா பெருசுதா சார். கேபிஎஸ் ஐயும் பேபியையும் குரல்லயே ஒண்ணா சேர்த்துட்டாங்களே, அப்ப பாயிண்ட் நம்பர் 3 ஓகே. 3 பாயிண்ட் ஓகே. நாலாவது மாங்கா கிளைமாக்ஸ் ஏற்பாடு பண்ணியாச்சு. என் பொண்ணுக்கு அப்பவே பிடிச்சிருச்சு. சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. செலவு சீக்கிரப்படுத்துறேன்னுட்டு சைடுல நாடு சுரத்தை நீங்க வச்சிடாதீங்க, அதுக்கு வேற ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. வரட்டுமா? டாடா 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 டாடா. வந்த சுமைய தூக்கி தூக்கி தோர்ந்து போனி. என்ன பீச் வாசோட வந்திருக்கீங்க? உங்க அப்பா விவரமான ஆளு, முழிச்சிருந்து நாம முதலில் கொண்டாடணுங்கிறதுக்காக முதலிருந்து ஏதோ கோழி கூற மாதிரி இல்ல. நான் நாயா கூவுன? அப்படியே கூற, முட்டை கிட்ட போட்டு போடுற, அவிச்சு தின்னு. பொண்ண முதலில் கணிப்பிட்டு வெளிய காவல் காக்குறிய, நீ எல்லாம் ஒரு அப்பனா துப்புறதுக்கு இங்க டப்பாவே கிடையாதா? ஓ, பொண்ண பத்தி நமக்கு தெரியா அவருக்கு தெரியாத? இல்லையா, உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். அப்பா, யாரோ கூப்பிட்ட மாதிரி இல்ல, பால் காரியா இருக்கும். எங்கயோ பார்த்த மாதிரி இல்ல. யோ, உங்க சொந்த பொண்ணியாது, ஒரு நாள் ராத்திரி முடிச்சிருந்ததுக்கே இப்படி ஆயிட்டியா? அப்பா, எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடி தந்தீங்க, ரொம்ப நன்றிப்பா. என்னது? ஆமாங்க, பொண்ணு தெளிவா பேசுது. நம்ம பொண்ணுக்கு பைத்தியம் குணம் ஆயிடுச்சு. குமுது, உனக்கு திஷ்டி சுத்தி போடணும். மாமா, பெரிய கல்யாண பூசணியா உடைங்க, ரொம்ப அதிசயமா இருக்கியா. நான் தான் சொன்னேயா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் தெரிஞ்சிடும். அத பாருங்க, மாப்பிள்ள எவ்வளவு திருப்தியா சிரிக்கிறாரு. என்ன, பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? மாப்பிள்ள குடுத்து வச்சவன். மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சா? என்ன அந்த பல் பொடி எடு. இது பல் பொடி, மாசம் ஒரு தரம் விளக்கு, ஒரு ரூபாய் கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து அணு, உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு, இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திர 1.75 படி, இந்த மூணையும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்ற. சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. ஏய் தென்ன, இவங்க 2 ரூபா வாங்க. அடுத்து வைத்தியர் ஐயா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்டு? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி பிஸ்கி? இல்லீங்க. கும்பல கும்பல வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா? எந்தர்றா எந்தர்றா, இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு ஒண்ணுமே இல்லீங்க. உடம்புல 4 எலும்புதான் இருக்குது, பாத்து போ, நாய் கண்டா விடாது. போய் நாளைக்கு வாங்கயா, உண்டையெல்லாம் வலிக்குது. என் மொழி
தேவு குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான் குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்திருக்கிற? இப்பதான் குடத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது, ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கர குளத்தங்கரன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறாருங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சை அரைக்கணும். ஐயோ ஐயோ, இந்த பாரியா பச்சை எல்லாம் பருத்தி கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்க. இதுல என் தங்கச்சி எழுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிள்ள பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ள எங்க இருக்கான்? நாலா பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுகளே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா? நீங்க என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த பைத்தியரை புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் அவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணும்? பெரிய சாக்லேட்டு சீ துணியடுறா. என்னடா எனக்கு என்னமோ தெரியலண்ணே, வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குமே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவே ஆள போற. அப்படியே இருக்கிறதா உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி சவுக்கியமா இருக்கியா? அம்மாவாச சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய் உள்ள போ. போ இங்க எல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். ஏ தென்ன, அந்த கருங்குடங்க ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்ன எடுறா, அத மாயத்திரடா. விஷம்ண்ணே? விஷமா? தென்ன இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. தென்ன அவனை மடியில வச்சுக்க. மாயத்திரடா கடிச்சுக்க. அமிர்தானா? அஞ்சு குரங்கு ரத்தத்தை உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அனையும் கொடுங்க. முக்கியமா விசுரா என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எருவ மாட்டுல வாசல கட்டி போட்டுருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரம் சும்மா விடுறேன். மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, பல்லார லேகியம் தரீங்களே, அத வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. சீக்கிரம் வாங்க. கைய விடுற, கண்ணு தெரியாத கூட்டி வந்த மாதிரி. அம்பலாரே வணக்கம். சீக்கிரமா பாரியா. ஐயோ, பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. எல்லா பொட்ட புள்ளிகளுக்கு வர்ற வியாதி தான். மருந்து கொடுக்கறேன். புற, இந்த ரெண்டு பொட்டலத்தையும் ராத்திரி 12 மணிக்கு ஒருக்கா, காலையில 4 மணிக்கு ஒருக்கா உஷ்பி உஷ்பி கொடுங்க. வாரத்துக்கு 8 சினிமா பாருங்க. ஒரு நாளைக்கு என்னதாச்சு குடிச்சிடாதீங்க. என்ன நாகரீகமோ என்னமோ, பட்டணத்துக்கு போனா பழச்சி எல்லாம் மறந்துடுறீங்க. வைத்தியரே, எதுக்கு டவுன் டாக்டர் காட்டினா? அப்புறம் எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? என்ன கேவலப்படுத்தினே முடிவு பண்ணிட்டீங்களா? சின்ன பையன், சின்ன பையன் இல்ல, நான் வைத்தியர் இல்ல. இல்ல வர்றையா? வர்றம்மா. ஒட்டி கூடுறா, நீ வீட்டு பக்கம் வா. பாம்பு கடிச்சிருச்சுங்க. அதுக்கு ஏன் இவனை தூக்கிட்டு வந்தீங்க? அது இல்லீங்க, பாக்கியத்து உடம்புல இருந்த விஷத்தை இவர் உறிஞ்சிட்டாருங்க. பாவி பைய, விஷத்தை சரியா துப்புல போல் இருக்குது. விஷயம் இவருக்கு ஏறிடுச்சு. ஏற்கனவே ஒரு பல்லு சொத்த பல்ல, அதே விஷம் சரன்னு ஏறிச்சு. பயப்படாதீங்க, இப்ப எந்திரிச்சிருவான். Thank you.
நான் எங்க இருக்கேன்? ஜெய்ப்பூர் அரண்மனையில. எந்திரா. ஏண்டா பாக்கியத்தை பாம்பு கடிச்சா நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு உறிஞ்சிற வேலை? நாங்க எதுக்கு மூளைய செலவு பண்ணி மூளையை அரைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம்? பெரிய மதுரை வீர. ஏய், தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா, தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களையும் குழப்பி விட்டுறாதீங்கடா. இவருக்கு டவுன் டாக்டர் வேணுமா? அவரை வந்து உன்னை காப்பாந்தாரு. போங்கடா போடா. நிலத்துல கோலம் போட்டு காட்டுறே. நல்ல பொருத்தமடா, காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. அண்ணன் துபாயில இருந்து வந்துருச்சா? அவன் துபாயில இருந்து வந்துட்டான்பா. எனக்கு சட்டை கிட்ட கொடுத்து விட்டியா? எல்லாம் கொண்டு வந்திருக்கான். நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன். ஆனா உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா? இப்பதான் வீட்டுக்கு போறாரு. வாங்க. அப்படியா? என்னங்க நேரம் ஆச்சுல, வாங்க சாப்பிடலாம். மனசு சரியில்லை, நீ போய் சாப்பிடு. மனசுக்கு வயிற்றுக்கு என்ன இருக்கு? எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல. வேணாம்னு சொல்றேன்ல, போ புள்ள. ஆமா, உங்க கூட பெரிய இதுதான். வரும்போது தனியா வந்தான், போகும்போது அவனை ஒரு ஜோடி அனுப்பலாம்னு எனக்கு ஆசை. அவன் என்னடா உங்க பொண்ணத்தான் கெட்டிக்க வேணும். ஒத்த கல்ல நிக்கிறான். பாக்கும்போது ரெண்டு கால் இருந்துச்சே. பேசுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ரொம்ப நல்லதா போச்சு. நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன், பேச நிச்சயம் பண்ணிடுவோம். ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் போயிட்டு வர்றேங்க. கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா? இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்ச? வேலிச்சாமி, இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்தரா, ஒண்ணு சிறைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத, கத்தியடுறான். ஊர் நிலவரத்தை சொன்ன, அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான் போடா. இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். ஆனமரத்தை விட்டு என்ன பண்றது? நீ வகையெல்லாம் போய் மாட்டிக்கிட்ட. வரத பல்லல விஷம் வச்சுட்டு இருக்க பாம்ப கூட நம்பலாம்டா. சொல்லல இனிப்பு வச்சுட்டு பேசுற பொம்பளை நம்ப கூடாதா? பட்டணத்துல படிச்ச பொண்ணுங்க, பள்ளம் கட்டினா பேசுங்க. நாம தான் பாத்துட்டு இருக்கிறோம். அம்பலாருங்க, அவங்க வீட்டுல வேலை செய்யற நீ எங்க? உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா தெருவில் நிக்கிற நிலைமை வருமா? கைக்கு சிக்க ஒரு மாதிரியான விட மாட்டேன். இப்படி குறுக்க வந்தீங்கன்னா உன்னையும் அடிப்பண்டி. உழைக்கிற புள்ளையாவா? காதல் பண்ணு, காதல் பண்ணு, காதல் பண்ணுன்னு எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். பண்ணிட்டு அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான், கப்புன்னு மடிக்கு போட வேண்டாம். அவனை நம்ம இருக்கிற நிலைமையில நாலு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வைத்தியம் பாக்குறேன், அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். போ, அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். ஒண்ணு என்ன பவளமலை அடிவாரத்துல மருத உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். உடனே உன்னை வர சொன்னான். அம்மா இருக்காங்களே,
உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன், நீ அங்க போ, உனக்கு பதிலா நான் இங்க இருக்கேன். போ, அட போ. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு. ஐயா அக்கா. அம்மா. ஏமா சாப்பிடாம படுத்துட்ட? வந்து சாப்பிட்டு படுத்துக்கம்மா. எனக்கு சாப்பாடு வேணும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எப்படியோ போ. என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்ரி, எப்படி இருக்கீரு? சாப்பாடா செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மில்ட்ரி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரரு. உங்க ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. ஏ தின்ன, அந்த கபால பயங்கர லேயத்துல ஒரு உருண்டை இவரு குடி, அதை நாக்கில் படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன, தலையில குத்து, முட்டையும் பாலையும் உடச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா அஜிரியா. உனக்கு என்ன, காலில் அரைக்குதுங்க. 4 ஆளை வச்சு சுரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன, உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்லை. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்ப லம்பா லம்ப லம்பா அள்ளணும்டா. மொதல் வலை உங்களுக்கு தான். என்ன மாவாசா, யார் கஞ்சி கொண்டு வர? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டு கொடுக்க போறேன்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது கூத்த. ஐயோ எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேனிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளான்ல கூட்டி போறோம் இல்ல? ஆமா. அந்த ஏரோப்ளான் மேல போது பாரு. பாரு அந்த போகுது. எங்கயா? தானா? நல்லா போகுது. தானையா? அது பாரு பாரு மேல போகுது. மேல போகுது. எங்கயா? தானா? அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போதே. எங்கயா? மடப்பாவி, அஞ்சல நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு திருட்டு தனம் பண்ற. அப்ப கேட்டா குடுக்கணும்ல? குடுக்கறேன். குடு குடு.